காலையில் எழுந்ததும் மரத்தின் முகத்தில் விழிப்பது அனைவருக்குமே மகிழ்ச்சியை தரும். மரங்களை பார்க்கும்போதும் மரங்களோடு பேசும்போதும் நாம் இளமையாகி விடுகின்றோம். ஆம், மரம் என்ற ஒற்றை சொல் பசுமையை, வளமையை, மனிதன் வாழ்க்கையை குறிக்கின்றது. மனம் போல் வாழ்வு என்ற வாசகம் இன்று மரம் போல் வாழ்வு என்றாகி வருகிறது. மரங்கள் பசுமையாக இருக்கும்போதெல்லாம் மனித வாழ்க்கை வளமையாக இருக்கின்றது. தன் வீட்டை சுற்றி மரம் வைத்திருப்பவர்தான் இந்த உலகின் மிகப்பெரும் செல்வந்தராக மாறிவிடுகிறார். எப்போதும் புன்னகைத்து கொண்டே இருக்கின்றன பூத்து குலுங்கும் மரங்கள். மணமக்களை பெரியோர்கள் பூக்கள் தூவி வாழ்க பல்லாண்டு என வாழ்த்துவதைப் போல, மரங்கள் அடர்ந்த சாலையில் பயணம் செய்யும்போது நமது பயணம் சிறக்க பூக்களை தூவி வாழ்த்துகின்றன மரங்கள் என்பதை நம்மால் உணர முடியும். வியர்த்து விறுவிறுத்து வருகின்ற போது எங்கேனும் ஒரு மரம் இருக்கின்றதா என தேடி அலையும் நமது கண்கள், அப்போதுதான் மரத்தின் மாண்பினை நம் மனம் உணரும். அப்படி எங்கேனும் ஒரு மரம் தென்பட்டால் அந்த மரத்தின் நிழலில் ஒரு பெருங்கூட்டம் கூடி மகிழ்ந்து கொண்டிருக்கும். மரத்தை தேடி வரும் சிட்டுக்குருவிகள் சிறுகடித்து பறப்பதையும், அணில்கள் தன் நண்பர்களோடு ஓடிப்பிடித்து விளையாடுவதையும், மைனாவின் மனம் மயக்கும் மொழியையும், இலைமரவில் தன் முகத்தை மறைத்துக் கொண்டு இசையால் நம்மை பரவசப்படுத்தும் குயிலின் குரலையும் கேட்டு நம்மால் பேரின்பம் எய்த முடியும். பறவைகளின் வாடகையில்லா வீடு மரம். அத்தகைய சூழலில் கேரளாவில் மலப்புரம் மாவட்டத்தில் சாலை ஓரம் இருக்கும் மரத்தை வெட்டிய காட்சி பலரது மனதையும் கண்கலங்க வைத்திருக்கின்றது. அதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பறவைகளும் திக்கு திசை தெரியாமல் பறந்து விடுகின்றன. மக்கள் தனது சொந்த பயன்பாட்டிற்காக ஒரு மரத்தை வெட்ட வேண்டுமென்றால் அங்கு குறைந்தபட்சம் 4 மரங்கள் இருக்க வேண்டும். மேலும் ஒரு மரத்தை வெட்டினால் அங்கு 4 மரக்கன்றுகள் நட்டு வளர்க்க வேண்டும். ஆனால் இதையெல்லாம் நடைமுறையில் யாரும் பின்பற்றுவதில்லை என்பதுதான் வருந்தக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. அமலாக்கத்துறையை ஏவி எதிர்க்கட்சிகளை முடக்க நினைக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சி இன்று நாடு தழுவிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளது. பிரதமர் மோடியின் இல்லம் முற்றுகையிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசு அமலாக்கத்துறையை ஏவி எதிர்க்கட்சிகளை முடக்க நினைப்பதாக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன. இது தொடர்பாக நாடாளுமன்றத்திலும் பிரச்சினை எழுப்பப்பட்டும் வருகிறது. உச்சநீதிமன்றத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் 10,491 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் பதிலளித்த சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, உச்சநீதிமன்றத்தில் கடந்த 2 தேதி நிலவரப்படி மொத்தம் 71,411 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 56,000 சிவில் வழக்குகள், 15,000 கிரிமினல் வழக்குகள் ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் நடைபெற்ற பல்வேறு தேர்தல்களில் நோட்டாவுக்கு 1,29,00,000 வாக்குகள் கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம், தேசிய தேர்தல் கண்காணிப்பகம் ஆகிய அமைப்புகள் இணைந்து நடத்திய ஆய்வில் இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது. அனைவரும் கொரோனா தொற்றுக்கு எதிரான பூஸ்டர் டோஸ் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். 75வது ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு 75 நாட்களுக்கு இலவச தடுப்பூசி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார்.